பகைவன் அழிக்க நினைப்பது ஏன் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மானகட்ட வாழ்க்கை ஈனகட்ட வாழ்க்கையெல்லாம் வெற்றி வேலை, இது அவசியம் இல்லாத ஒன்று, தேவையில்லாத ஒன்று. ஏன் கோபம் வருதுன்னா அவன் இடறி பேசுவான், பேசிட்டு போறான். ஜென்மத்தை கடைத்திட்டு வந்த நீ மற்ற பேச்சு சிந்திக்க நேரம் இல்லை. அவன் பகைவன் அழிக்க நினைக்கிறான், நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. பகை என்ன, நட்பு என்ன, முன்னேற்றம் என்ன, பின்னேற்றம் என்ன, புகழ் என்ன, இகழ் என்ன, ஒன்றும் இல்லை. இதில் இருக்கிறோம் நம்ம, இதில் இருந்துக்கிட்டே இருக்கிறான். மெய் உணர்வு உணர்ந்தவன் எதையும் பகைத்து கொள்ளக்கூடாது. ஒன்றை விரும்புவதும் பாசம் சூழ்ந்துவிடும், வேண்டிய வெறுத்தால் பகை வந்துவிடும். அப்படியே மெதுவாக கண்ணு கழுவுணும் இல்லை நழுவுணும் மாதிரி போய்கிட்டே இருப்பானான். யார் பேசலாம் பேச மாட்டான், திட்டினா வாங்கிக்குவான், எச்சு துப்புனா தொடச்சிக்குவான். இப்போ ஏற்பட்டவன் தான் ஜென்மத்தை கடைத்திட்ட முடியும். எடனி பேசுகிறான், ஆஹா உணவுடாட்டணும், பழி வாங்க உணர்ச்சி இருந்தால் எப்படிப்பா ஜென்மத்தை கடைத்திட்ட போகிறேன். இன்னும் இப்போ பழமையை நினைச்சிருக்கியே, அவன் அப்படி பேசுகிறான், இதயத்தில் அந்த பகை உணர்வு இருக்கக்கூடாது. ஏனையா ரத்தீசா நந்தீசா, ஏன் இந்த உணர்வு எனக்கு வரமாட்டேங்குது? அவன் அப்படி இடறி பேசுகிறான், மறக்கக்கூடிய அறிவு தரலி எனக்கு. பேசுகிறவனே உன்ன நினச்சிக்கிட்டா, என் அவமானப்படுத்தி பேசுகிறான். நீ தான் என்னை பேசினா அகத்தீசா, நீ தான் என்னை இடறி பேசியிருக்கிறாய், நீ தான் என்னை அவமானப்படுத்தியிருக்கிறாய். அவன் செய்யவில்லை, என் பாவம் அவனை பேசியிருக்கு. இல்லை, நீ தான் பேசினாய், நீ தான் என்னை இடறி பேசியிருக்கின்றாய். அப்போ உண்மைதான் எனக்கு கோபம். அதனே நல்ல மகனே, உலகத்திற்கு அத்தனை பற்றியும் கடவுள் பிள்ளை என்று பார்த்துருக்கிறாய். இவன் நண்பன் என்ன பகைவன் என்ன, அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள். அகத்தீசா, முன் செய்த பாவம் அதை பற்றியே விடாது நினைக்கிறேன், கொடூரமான கோபம் அது, அதிலிருந்து விடுபட அருள் செய்வன் ஐயா. அதுக்கு உன்னுடைய ஆசை இல்லாமல் முடியாது. யார் புகுந்து பேசுகிறானே இகழ்ந்து பேசுகிறான்னு அதை பற்றி சிந்திக்காமல் இருக்க எனக்கு அருள் செய்யணும். அதை பற்றி சிந்திக்கிறத விட்டுட்டு உன் திருவடியே சிந்திக்க எனக்கு வாய்ப்பு இல்லையே. என்ன பாவம் செய்தேனோ, ஏனோ எனக்கு இந்த மாதிரி கொனைக்கேடு இருக்குது, நீ தான் அருள் செய்யணும். அப்போ ஆசானை கேட்குறான், இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெறுகிறான். கேட்டு 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 கொனைக்கேடு கவுன், ஏப்பா இன்னும் எனக்கு கோபம் வருது ஐயா, என்ன பாவம் செய்தேனோ, சாந்தியமே இல்லாமல் இருக்கேன் ஐயா. நான் எப்படியா நான் ஜென்மத்தை கடைத்திட்டு போகிறேன், என்ன கொடிய காமத்தில் அழகப்பட்டிருக்கனே, காமத்தை விட சொல்லவில்லை, காமத்தை விட சொல்ல அதிலே இருந்துக்கிறார். பெரிய ஆற்றல் அது, தாமரை தண்ணியிலே இருக்கும் தண்ணி ஓட்டாது, புள்ளப்பூச்சி சேர்த்துலே இருக்கும் சேறு ஓட்டாது, புளியம்பளம் பார்த்த ஒன்றா இருக்கும், ஓடு தனியாக புளி தனியாக இருக்கும், அதிலே இருந்திருக்கான். அதிலே இருந்து ஒவ்வொரு நாளும் பகை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் புண்ணியமும் அருளையும் பெற்று வருகிறான். அவன் யாரோ அவன்தான் மெய் உணர்ந்தவன், வள்ளுவன் அப்படி தான் சொல்கிறான், அதான் மெய் உணர். இப்படியெல்லாம் ஒரு உணர், இதனே ஒரு நாள் கல்வி அண்ணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.